ஹலோ கைஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் விகேவி, நான் உங்கள் விஷால்குமார். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வெளில அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அனாயின் வர்ஸில் இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் லைன் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி இந்த வெளில அந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்டோட கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா EE3401. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் டோட்டலாக வந்து 5 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 5 யூனிட்ஸில் இருக்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக், மோஸ்ட் ரிப்பீட் டாபிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் சாலிட் கண்டக்டர். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸோ நல்ல டீட்டெயிலாக பாருங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிமெட்ரிக்கல் அண்ட் அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இது நல்ல டீட்டெயிலாக பாருங்க. அண்ட் லாஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஆட் 3-phase டிரான்ஸ்மிஷன் லைன் வித் சிங்கிள் அண்ட் டபுள் சர்க்யூட். ஸோ இந்த 3 டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்ட் பியில் ஒரு டாபிக் ஈஸியாக அட் பண்ணிடலாம் யூனிட் ஒனில். ஸோ நம்மளோட சேனல் ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவைப்பட்ட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, அப்படின்னா பிளேலிஸ்ட் நிறைய சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ பிளேலிஸ்ட் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, யூனிட் டூ பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் கொரோனா. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் ஆன் லைன் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் லாஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி அண்ட் வோல்டேஜ் ரெகுலேஷன். ஸோ இது மூணுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ 3 டாபிக்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க யூனிட் டூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யூனிட் த்ரீலையும் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெத்தட்ஸ் ஆஃப் கிரவுண்டிங். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸோ நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைப் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் இன்சுலேட்டர். அண்ட் தேர்ட் ஒன், லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாக் கல்குலேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் வெதர் கண்டிஷன். ஸோ இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த 3 டாபிக்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்ட் பி ஒரு டாபிக் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த டாபிக் ஸ்கிப் பண்ணாமல் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் ஃபோரில் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரேடிங் ஆஃப் கேபிள். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸோ நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் சிங்கிள் கோர் அண்ட் 3-core பெல்டட் கேபிள். அண்ட் லாஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் கேபிள். ஸோ 3 ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஃபோர்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ 3 டாபிக்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, பார்ட் பி ஒரு டாபிக் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்ட் பி எந்தளவு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அதே வந்து பார்ட் ஏ படிச்சாக்கணும். எதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்ட் ஏல மட்டும் கிட்டத்தட்ட 20 marks கிடைக்குது. ஸோ அந்த 20 marks நீங்கள் பிளாங்காக விட்டு வந்தீங்கன்னா 80 தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்ட் ஏ நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு டைம் இல்லை, லாஸ்ட் மினிட்ல தான் 2 marks படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் இல்லை மட்டும் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்களோ, உங்களுக்கு டைம் நிறைய இருக்கு, 2 marks படிக்கிற டைம் இருக்குன்னா, நீங்கள் ஃபுல் 2 marks நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இல்லை மட்டும் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ப்ரீவியஸ் 6-year கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் 6-year கொஸ்டின் பேப்பர் டோட்டலாக வந்து 62 marks இருக்கும். ஸோ அந்த 62 marks நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 4-5 2 marks உங்கள் எக்ஸாம்பிள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 2 marks பிளாங்காக விட்டு வரது பதிலாக இந்த 4-5 2 marks உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லை உங்களுக்கு 2 marks ஃபுல்லாக படிக்கிறதுக்கு டைம் இருக்குன்னா, நீங்கள் ஃபுல் 2 marks நல்ல டீட்டெயிலாக பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யூனிட் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டேஷன். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் கண்ட்ரோல் அண்ட் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இந்த ஒரு டாபிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் லாஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, HVDC ஃபேக்ஸ். ஸோ இதுவும் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ இந்த 3 டாபிக்ஸ் யூனிட் ஃபைவ் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு டாபிக் ஈஸியாக அட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துருக்கதுல எந்த ஒரு டாபிக் ஸ்கிப் பண்ணாமல் நல்ல டீட்டெயிலாக பார்த்துட்டு போங்க. ஸோ யூனிட் வைஸாக கொடுத்துருக்கதே 3-4 டாபிக்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுத்துருப்போம். ஸோ அதிலே வந்து 1-2 டாபிக் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொடுத்துருக்க டாபிக்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்துட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம மறக்காமல் இது லைக் பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வேறு சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக் தேவைப்பட்ட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.